हेलो फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வருகிற 27 ஆம் தேதி ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினமாகும் அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவரை பற்றிய சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா அப்துல் கலாம் அவர்கள் 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் இவர் சிறு 4 மணிக்கு எழுந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்று அங்கு இலவசமாக கணக்கு பாடம் சொல்லி தருவாங்க அதை போய் படித்துவிட்டு 6 மணிக்கு தொழுகையும் முடித்துவிட்டு வந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்துக்கு சென்று அங்கு வரும் ரயிலில் வரும் செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று செய்தித்தாள்களை சேர்த்துவிட்டு பிறகு 8 மணிக்கு வீட்டிற்கு வந்து பழைய கஞ்சியை சாப்பிட்டுவிட்டு அதற்கு பிறகு பள்ளிக்கூடம் செல்வாராம் பிறகு மாலை 4 மணிக்கு பள்ளியிலிருந்து திரும்பி வந்து பேப்பர் போட்ட வீட்டிற்கெல்லாம் சென்று காசு கலெக்ட் செய்துவிட்டு பிறகு 8 மணிக்கு வீடு திரும்பி அதற்கு பிறகு படிக்க துவங்குவாராம் இவ்வாறு பள்ளி படிப்பை முடித்த உடனே திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜில் சேர்றதுக்கு அப்ளை செய்துவிட்டு பணம் முடியாமல் தன்னுடைய சகோதரி அவர்கள் தன்னுடைய வளையலை கயிற்றி கொடுத்தார்கள் அதை விற்று இவர் காலேஜில் சேர்ந்திருக்கார் அதற்கு பிறகு காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி இருக்கும் பொழுது சாப்பாடு பார்த்திங்கன்னா அசைவ சாப்பாடு 6 ரூபாய்க்கும் சைவ சாப்பாடு 4 ரூபாய்க்கும் கட்டணம் நிறைவேற்றியிருந்தாங்க அப்போ இவர் விலை கம்மியாக இருக்கணுன்றதுக்காக சைவ சாப்பாடை எடுத்துட்டு அதையே அப்ளை செய்து சைவ சாப்பாடை சாப்பிட்டு வந்தார் பிறகு அவர் அன்று முதல் இறக்கும் வரை சைவ சாப்பாட்டையே சாப்பிட்டு வந்தார் பிறகு சென்னையில் இருக்க எம்ஐடியில் சேர்ந்து இஆர்பிஎல்ல நல்ல படிப்பாருன்றதுனால விண்வெளி ஆராய்ச்சியும் பற்றி படித்து அதுக்கு மேலே அங்கேயே முதுகலை பட்டமும் பெற்று அதற்கு பிறகு பைலட் செலெக்ஷனுக்கு போயிட்டு அதில் தோல்வி அடைந்தது அதற்கு பிறகு விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு SLV-3 ராக்கெட்டெல்லாம் இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் நாம் காலடியை எடுத்து வைக்கிறதுக்கு இவர் ஒரு காரணமாக இருந்தாருன்னு பெருமையாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பொக்ரானில் 1999 ஆண்டு நடைபெற்ற அணுகுண்டு சோதனையையும் இவருக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இவர் இந்தியா விஷன் 2020 என்றும் வல்லரசாக இந்தியாவை கொண்டு வர வேண்டும் என்றும் பல முயற்சிகளை எடுத்தார் இவர் இளைஞர்களை கனவு காணுங்கள் அந்த கனவை நனவாக்க பாடுபடுங்கள் என்று தாரக மந்திரத்தை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் இன்றைக்கும் அந்த இளைஞர்கள் அதை ஒரு மந்திரமாக தாரக மந்திரமாக எடுத்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இவர் விண்வெளி ஆராய்ச்சியில் சாதனை புரிந்ததற்காக 1981 பத்மபூஷன் 1990 பத்ம விபூஷன் 1997 பாரத் ரத்னா போன்ற விருதுகளையும் மேலும் பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார் இவரை அனைத்து கட்சியையும் ஒருமித்த கருத்தோடு 2002 பெரும்பாலான பெரிய கட்சிகள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா போன்ற பெரிய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவரை ஜனாதிபதியாக்கி 2002 இவர் ஜூலை 25 11வது குடியரசு தலைவராக பதவியேற்றார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாகி குடியரசு மாளிகைக்குள் செல்லும் பொழுது வெறும் 2 பெட்டியுடன் தான் சென்றுள்ளார் அங்கு குடியரசு மாளிகைக்குள் நுழைந்தவுடன் இவருடைய ஷூவை கழட்டுவதற்காக ஒரு பணியால் ஓடி வந்து முயற்சி செய்திருக்கார் உடனே இவர் என்னுடைய ஷூவை ஏன் கழட்டுகிறார் என்று கேட்டிருக்கார் நான் இதற்காக தான் பணியமர்த்தப்பட்டிருக்கிறேன் ஷூவை கழட்டி டெய்லி பாலிஷ் போட்டு அதை கொடுப்பதற்காக தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார் உடனே இவர் உன்னை டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கார் உடனே அந்த பணியால் ஐயா குடியரசு மாளிகைகள் வந்தவுடன் என்னை டிஸ்மிஸ் செய்கிறீர்களே என்று கேட்டிருக்கார் உடனே சிரித்துக்கொண்டு நாளையிலிருந்து நீங்கள் குடியரசு மாளிகைக்குள் இருக்கிற தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
சொல்லியிருக்கிறார், உத்தரவு போட்டிருக்கிறார். அடுத்த நிகழ்ச்சியாக ஒரு தடவை சிறிய பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது அங்கு மாணவிகளை பார்த்து ஐஸ்வர் ராய் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு மாணவிகளில் ஒரு மாணவி அவர் மிகவும் அழகாக இருந்தார் என்றும் ஒரு மாணவி அவர் அறிவாளியாக இருந்தார் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மாணவி மட்டும் தான் உலக அழகி போட்டியில் கலந்துக்கலை, அதனால் ஐஸ்வர் ராய் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று பதில் சொல்லியிருக்கார். உடனே இவர் அவர் இந்த மா இந்த பதில்தான் சரியாக இருக்கும் என்று பாராட்டிவிட்டு அவர் பெண்கள் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது தன் ஊரிலிருந்து டெல்லி மற்றும் ஜனாதிபதி மாளிகையை சுற்றி பார்க்க வந்தவர்களை ஊரை சுற்றி பார்க்கவும் ஜனாதிபதி மாளிகையில் சாப்பிடவும் ஏற்பாடு செய்துவிட்டு 4 நாட்களுக்கு அவர்களுக்கு வாகனங்கள் கார் எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவர்கள் 4 நாட்கள் சுற்றி பார்த்துவிட்டு அவர்கள் ஊருக்கு கிளம்பியவுடன் அவர்கள் சாப்பிட்ட செலவு கார் மற்றும் உபயோகப்படுத்திய பொருட்களுக்கு செலவு எல்லாம் சேர்த்து தன் சொந்த பணத்திலிருந்து அரசாங்கத்துக்கு பணத்தை கட்டியிருக்கிறார். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஒரு கிராமத்தில் உள்ள பள்ளியில் பேச சென்ற பொழுது மாணவர்கள்கிட்ட நாட்டின் எதிரி யார் என்று கேட்டிருக்கார். ஒவ்வொரு மாணவனும் மாணவியரும் ஒவ்வொரு பதிலை கூற ஸ்னேகா என்ற ஒரு மாணவி மட்டும் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் தான் இந்தியாவின் எதிரி என்று கூறியிருக்கார். உடனே அப்துல் கலாம் தலையசைத்து கண்கலங்கி அந்த மாணவியை பாராட்டிவிட்டு பின்னாளில் தான் எழுதிய புத்தகம் ஒன்றுக்கு ஸ்னேகாவின் பெயருக்கு டெடிகேட் செய்வதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய குடியரசுத் தலைவர் பதவி முடிந்தவுடன் 2007 முடிந்தது. முடிந்தவுடன் பத்திரிகையாளர்கள் நீங்கள் செய்த சாதனை என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதை மிகப்பெரிய சாதனையாக கருதுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தடவை பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், பேசி முடித்தவுடனே நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணாங்க. அப்பொழுது எல்லாரும் எழுந்து நிற்கும்போது கடைசி பெஞ்சில் இருந்த குழந்தைகள் சரியாக எழுந்து நிற்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிறகு நேஷனல் ஆந்தம் முடிஞ்ச உடனே அவங்கள போய் நான் பார்த்தேன். அவர்களுக்கு போலியோ அட்டாக் ஆகி செயற்கை கால்களை பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த செயற்கை கால்கள் 4 கிலோ எடையுள்ளவையாக இருக்குது. அதனால் அந்த குழந்தைகள் சரியாக நடக்க முடியாமல் நிற்க முடியாமல் சிரமப்பட்டார்கள். அதற்கு பிறகு நான் நன்றாக சிந்தித்து யோசித்து கொண்டிருந்தேன். பிறகு ராக்கெட்டில் பொருத்தக்கூடிய ஒரு லேசான பொருளை கொண்டு அந்த செயற்கை கால்களை உற்பத்தி செய்து அந்த குழந்தைகளுக்கு வெறும் 4 கிலோ என்பதை வெறும் 400 கிராம் எடையுடன் அதை பொருத்தினேன். அவர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார்கள். இதுதான் நான் மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறேன் என்று கூறினார். அவருடைய தாய் உள்ளம் பற்றி நாம் அறிந்து கொள்ள இது ஒரு நிகழ்ச்சியாக வசதியாக இருக்கிறது. பிறகு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து பதவிக்காலம் முடிந்து புறப்படும்போது கொண்டு வந்த 2 பெட்டிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்கிறார். அப்படி வெளியே செல்லும்பொழுது தோட்டத்தில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்த ஊழியரை கூப்பிட்டு பெட்டியின் மேலே நீரை ஊற்ற சொல்லியிருக்கிறார். அதற்கு ஊழியர் உள்ளே இருக்கிற முக்கியமானவைகள் நனைந்துவிடும் என்று கூறியிருக்கார். பரவாயில்லை, இங்கு இருந்து நான் வெளியே செல்லும்பொழுது ஜனாதிபதி மாளிகையினுடைய தூசு கூட என் கூட வரக்கூடாது என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எந்த அளவு எளிமையாக பதவியை ஆசைப்படாமல் இருந்திருக்கிறார் என்பது புரிகிறது நமக்கு. மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் மாணவர்களிடையே உரையாற்றும் பொழுது மேடையிலே மயங்கி சரிந்தார். அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்பொழுது வழியிலேயே இறந்துவிட்டார். அவர் இறந்தாலும் அவருடைய கனவு போல இந்தியா ஒரு வல்லரசாகும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்ற பெருமை நம்மை ஆட்கொள்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.